அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த சமாதானமாக இருப்பதாக. ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கிற அந்த கருத்தரங்களை நீ எல்லாரும் குடும்பமாக கலந்து கொண்டு ஆழமான தேவ ரகசியங்களை, உண்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் வரும்படி இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் அந்நிய பாஷ வியாக்கியான மூலமாக உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேச விரும்புகிற வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், ஏசாயா 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இலை காறுதல் என்கிற வார்த்தையின்படியாக பலவிதமான போராட்டங்கள் வேதனிமத்திலே காணப்படுகிற மக்களுக்கு, இலைப்பாறுதலை இழந்து காணப்படுகிற மக்களுக்கு பரியாச உதடுகள் அந்நிய பாஷை மூலமாக ஆண்டவர் பேசி அந்த இலைப்பாறுதலை கொடுக்கிறார் என்பதை வேதம் திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆதலால் இந்த நாளில் கூட ஜெபத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்நிய பாஷை வியாக்கியான மூலமாக உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேச விரும்புகிற இந்த வார்த்தையை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள், உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுவார். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியையும் ஆவியிலே உற்சாகத்தையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜபத்தோடு இந்த வார்த்தையை கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசுவார். நாம் கண்களை மூடுவோம். லமாரா ஷபே கன் டேக் மீ ஷம்ம லக ஆஸ் தென் டேக் மீ ச கிளாஸ் என் மிக்ரோ. ஓ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனதுருக்கமும் அன்பும் உள்ள தேவனாக உன்னோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைகள் யாவன? லமாரா ஷபே கன் டேக் மீ ஷக்கேம் பேக்கல் லக் கன் டேக் மீ. நீ உன் வாழ்க்கையில எதை குறித்தும் நினைத்து நீ கலங்காதபடிக்கு உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக நீ காத்துக்கொள்வாயாக. அமர ஷபாக்க டெக்கு மிஷ கேம் பேக்கல் லாக்கன் டெக்கு மிஷ டேனி. உன் நாட்கள் எல்லாம் நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன். கமர ஷபாக்க டெக்கு மிஷ கேம் பேக்கல் லாக்கன் டெக்கு மிஷ மேஸ் டனிமே. உன்னை சுற்றிலும் இருக்கிற நெருக்கத்திலிருந்து நிச்சயமாக உன்னை விடுதலையாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை வல்லமையான சாட்சியாக நான் நிறுத்துவேன். உன் வருமானத்தை குறித்து எல்லாம் பயப்படாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயாக. நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் இருக்கிற ஆர்வத்தை குறித்து ஒருபோது நீ சோர்ந்து விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயாக. ஓ, நெடுங்காலம் காத்திருப்பது நிச்சயமாக இருத்தை இலைக்கத்தான் பண்ணும். ஆனால் விரும்பினது ஜீவ விருட்சம் போல் வரும். ஷோ, ஆகையால் லகமாரஷ பேக்கன் டெக்கு மிஷ கிளாஸ் நிமிக்கிறோம். உன் ஆத்மாவை ஓ நீ இழந்து போய் விடாதபடுக்கு, நீ இலக்க செய்து விடாதபடுக்கு உன்னை கவனமாய் காத்துக்கொள்வாயாக. ஷ பேக்கன் டெக்கு மிஷ நாஸ்டன், உன்னை எல்லாவற்றையும் நான் காண்கிற தேவன். ஷ பேக்கன் டெக்கு மிஷ நாஸ்டன், உன் காரியங்கள் எல்லாம் கவனித்திருக்கிற தேவன். உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உன் மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன். நிச்சயமாக உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை கழிகூற பண்ணுகிற தேவன். ஓ, நாட்கள் செல்லுமானால் நீ வீணாக கவலைப்பட்டு உன்னுடைய ரட்சிப்பை மட்டும் இழந்து விடாதபடி உன்னை காத்துக்கொள்வாயாக. யோசேப்புடைய வாழ்க்கையிலே நான் சொன்ன வார்த்தை நிறைவேற அவன் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது என்பதை மறந்து விடாது. ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வார்த்தை நிறைவேற அவன் எவ்வளவு காலம் பொறுமையோடு அமைதியோடு காத்திருக்க வேண்டியதா இருந்தது என்பதை அறிந்து கொள்ள தவறி விடாதிருப்பாயாக. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் ராஜாவாக அமர்வதற்கு அவன் எவ்வளவாக காத்திருக்க வேண்டியது இருந்தது என்பதையும் அறிந்து கொள்ள தவறி விடாதிருப்பாயாக. நெடுங்காலம் காத்திருப்பது இறைத்தை இழைக்க பண்ணும். அமார ஷமாக்க டேக்கும் சக்லாஸ் டெனிமே. அந்த வார்த்தையை நானே எழுதியிருக்கிறபடினாலே அது நிச்சயமாக அநேகருடைய வாழ்க்கையில நடக்கும். அமார ஷமாக்க டேக்கும் சம்மாஸ்டன், அதுதான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. க
Come on, as didn't take him a camp, pack a leg and take him some mad enemy. Anega Narkalagum, Valkil, Nanme, Narakada, but in Alice, sort of Bahari. Amara Shapak and take him some nasty enemy. If they Anubita Devan wouldn't a part to go to the Ukraine and by the Matamaran the Vadad. Shapak and take him a 10. Nichimak in the Prechenegal Mato border. Lamara Shapak and take him a 10. Nichimak in the Vyadil Unote Rika border. Lamara Shamak and take him a camp, pack a leg and take him. நிச்சயமாக உன் வருமானத்துக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் உன்னை விட்டு எடுக்கப்படும். ஷப்பாக் அண்ட் டேக் ஹிம் சோ டேனி. நிச்சயமாக உனக்கு ஒரு கற்பத்தின் கனி உனக்கு கொடுப்பேன். லமா ஆஸ் டன் டேக் ஹிம் சோ மா லைக் அண்ட் டேக் ஹிம் சோ டேனி மீ ஆஸ் டன் மீ கிரோ. ஆனால் ஓ எங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அமா ஆ கேன் டேக் ஹிம் சோ கா ஆஸ் டன் டேக் ஹிம் சோ கிளாஸ் டன் மீ. எந்தவித முறுமுறுப்பும் இல்லாதபடிக்கு என் பாதத்தில் மட்டும் பொறுமையோடு காத்திருப்பாயாக. ஷப்பாக் அண்ட் டேக் ஹிம் சோ டெம் பிளாக் அண்ட் டேக் ஹிம் சோ டேனி மீ ஆபிரகாம். அதே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்க முடியாமல் போனபடினாலே வந்த நஷ்டத்தை நீ அறிந்திருக்கிறாய். சவுல் அவனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து காத்திராமல் போனபடினாலே பெரிய நஷ்டத்தை அவன் சந்தித்தான். ஒரு போதும் உன் பொறுமை மட்டும் இழந்து விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயாக. என் சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில ஒரு மயிர் கூட கீழே விழாதுங்கிற நம்பிக்கை உனக்கு இருப்பதாக. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறங்கிற ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள். என் மேல் அன்பாயிருக்கிற உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக மட்டுமே நடக்கிறது. தீமை உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடத்தை அணுகாது. Like Amara Shamak and take him Shamas to enemy. Erendal would mail and Kanukuma Irkabadi Nale, Yenda Thing Unakuvarad. Shapaka like and take him Satani. Niedikra Priasang Yalavt in Nichimaha Sirvadipe. Like Amara Shamak and take him Shamal, lie as and take him Mikuro. What I can Nalla Varman and Varumadiake, one Kayin Priasatin and Asirvadipe. Shapaka like and take him Shamal, Ak and take him Saklat and me Joseph. யோசேப்போடு என் கரம் இருந்து அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினது போல உன்னோடு என் கரம் இருக்கும். ஷோ ஆக்கன் ஆஸ்டனமி. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கிருபை செய்வேன். ஷ பேக்கன் டெக்கிமி. இதை நீ விசுவாசிக்கிறாயா? லக்கமார ஷமேக்கன் டெக்கிமி ஷ கிளாஸ் டெனமிக்கிறோம். ஓ ஓ ஆசீர்வாதம் தடைபடுகிற நேரத்தில் உன் விசுவாசம் எங்கே? அமார ஷமேக்கன் டெக்கிமி சட்டேன். ஏன் உன் சமாத்தை இழந்து போகிறாய்? லக்கமார ஷமேக்கன் டெக்கிமி சட்டேன். ஏன் உன் பொறுமையை நீ இழந்து போகிறாய்? நீ நம்பிக்கையோடு போரடிக்க வேண்டியது அவசியம் அல்லவாக்கிறோம். எந்த சுலமத்திலும் உன் ரட்சிப்பை மட்டும் இழந்து விடாதபடி உன்னை கவனமாய் காத்துக் கொள்வாயாக. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள ஒப்புக் கொடுப்பாயாக. நிச்சயமாக நீ வைக்கப்பட்டு போக மாட்டாய். உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டது நிச்சயமாக உன் கருத்தில் கொடுப்பேன். நிச்சயமாக உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ சொந்தமான வீடு வாசல் வாங்கும்படி உனக்கு உதவி செய்வேன். நிச்சயமாக சகல உடைமையில் நிரம்பின வீட்டை உனக்கு நான் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வீணாக கவலைப்படாமல் என்னை மட்டும் மகிமைப்படுத்துவாயாக. மகந்தர சக்கனத்தை நான் மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், என் சித்தம் இல்லாமல் உன் தலையில் உள்ள ஒரு மயிர் கூட கீழே விழாது. என் பாதத்தில் அமர்ந்திருந்து என்னை நோக்கி பார். உன் முகத்தை நிச்சயமாக பிரகாசிக்க பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசின வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நெடுங்காலம் காத்திருப்பது இறைத்தை இழைக்க பண்ணும். அது ஆண்டவரை எழுதி வைத்திருக்கேன் சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறும் எல்லாருடைய வாழ்க்கையில். அதெல்லாம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே விதமாக பொறுமையோடு இருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், நீங்கள் விரும்பினது ஜீவ விருட்சம் போல் வரும் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக நீங்கள் விரும்பினது ஜீவ விருட்சம் போல் வரும். அது நிச்சயமாக ஆண்டவர் கருத்தில் கொடுப்பார். எல்லா விதமான நன்மையால் நிரப்புவார். உங்கள் குறைவுகளை நிச்சயமாக அவர் நீக்குவார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்முடைய வார்த்தைகளுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தாவே, நீர் வார்த்தைபடி நீர் ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொருக்காக வெளிப்படட்டும். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுது இந்த வார்த்தையை கொடுக்கும்பொழுதே ஒவ்வொரு வீட்டில் இறங்கி வாருமப்பா, உம்முடைய வல்லமையான கிரையில வெளிப்படுத்தும், எல்லா சத்துருவின்களையும் அழிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கண்ணீரை துடைப்பீராக, வேதனையை மாற்றுவீராக, நெடுங்காலம் காத்திருக்கிற காரியத்துக்கு பதில் கொடுக்கப்படுவதாக, என் ஆண்டோட வல்லமை செய்து முடிப்பதாக, உமது வலதுகரம் ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. நீர் அப்படி செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தொடர்ந்து சாட்சியாக நிறுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு அன்றைக்கு காலை 9 முதல் 1 மணி மட்டுமாக ஒரு ஆவிக்குரிய மகிமையான கருத்தரங்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே நீங்கள் யாவரும் குடும்பமாக வரும்படி இயேசு நாமத்தால் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி காலத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள் அடங்கிய ஒரு கருத்தரங்கு. இன்றைக்கு 1000கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு குழப்பமாய் காணப்படுகிற இந்த சத்தியத்தில் இருந்து ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளும்படியாக, வசனத்தின் மேல் தாகமுள்ள யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த கருத்தரங்கின் தலைப்பு வெளிப்பத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அது 3 பொருள்கள். முதலாவதாக, இயேசு ஏக தேவனா அல்லது திரியேக தேவனா? இரண்டாவதாக, ஆவியானவர் என்பது ஒரு ஆளா அல்லது அது தேவனுடைய ஆவியா? மூன்றாவதாக, இன்னைக்கு குழப்பமாக இருக்கிற காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் ரகசியம் என்ன? இந்த காரியங்களை, இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள தயவாய் நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு, நீங்கள் குடும்பமாக நீங்கள் உங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாஞ்சியோடு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள. நிச்சயமாக கர்த்தர்களோடு கூட பேசுவார். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் மனவட்டியாக முத்தரிக்கப்பட முடியாது. இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வரும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நடக்கிற இடம் ஸ்கிட்மோர் ஏசிஹால் பாலர் கல்வி நிலையம், ரித்தர்டன் ரோட், வெப்பேரி, சென்னை. இந்த கூட்டம் முடிவில் யாவருக்கும் ஜெபிக்கப்படும். கூட்டத்தின் முடிவிலே எல்லாருக்கும் தேநீர் உண்டு. நீங்கள் யாவரும் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மகிமையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நற்குணசாலியாக மாறும்படியாக. பாருங்க, ஆண்டவர் சொன்ன என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை அந்நிய காரியமாக நினைத்தார்கள் சொன்ன வார்த்தைப்படி, அந்நிய காரியமாக நினைக்காதபடி வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்கிறேன். யாவரும் குடும்பமாய் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். எங்களது கடைசி கால மனவாட்டி சபையின் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 8:30 மணி வரை நடைபெறுகிறது. இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட் அருகில். 2ஆம் ஆராதனை காலை 9:00 முதல் 11:30 வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி கால் பாலர் கல்வி நிலையம், ரித்தர்டன் ரோட், வேப்பேரி. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள சகோதரர் ஸ்டீஃபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், 33 ஹால்ஸ் டவர்ஸ், 56 ஹால்ஸ் ரோட், எழும்பூர், சென்னை 8. தொலைபேசி எண்கள் 0444-420-2857, செல்போன் 9840-75057, 9840-59-96617, 9710613133 மற்றும் இமெயில் stephen_jjcc@yahoo.com.